வணக்கம். சாவித்ரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ வித்தியாசமான சுவையில் மல்லித்தலை, புதினா தலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சு நம்ம க்ரீன் சில்லி சிக்கன் 65 எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 1/2 கிலோ எலும்புகள் இல்லாத கோழிக்கறி சுத்தமாக கழுவி நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட அரைக்கிறதுக்கு 4 பச்சை மிளகாய், 1/2 துண்டு அளவுக்கு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கிறது, 7-8 பூண்டுப்பல், இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கைப்பிடி அளவு புதினா, இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்செடுத்தாச்சு. இந்த அரைச்ச விழுதை இந்த சிக்கனில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுத சிக்கனில் சேர்த்து நல்லா கலந்து வச்சாச்சு. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதெல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு பத்தாதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் இருக்கிற ஈரப்பதமே சரியாக இருக்கிறனால தண்ணி சேர்த்துக்கல. ரொம்ப கெட்டியாக இருந்தால் லேசாக கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டால் போதும். இது வந்து 20-30 நிமிஷம் பக்கம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கோங்க. 20-30 நிமிஷம் பக்கம் நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே சிக்கனை போட்ட உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2-4 நிமிஷம் பக்கம் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது. இப்போ நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ சூப்பராக சுவையான வித்தியாசமான சுவையில் க்ரீன் சில்லி சிக்கன் 65 நம்ம செய்துட்டோங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.